சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கல்யாண வீடு, கல்யாண வீடு. உனக்காக அத்தை வச்ச பால் பாயசம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. இந்தா. ஐயோ அத்தை, சாப்பாடு நேரத்துல இத சாப்பிட்டா சாப்பாடு இறங்காத. என்ன பெரிய சாப்பாடு, தினமும் அதைத்தானே சாப்பிடுறோம். ஸ்பெஷலா பாயசம் இருக்கும் போது அதை சாப்பிடுவியா? அதை விட்டுட்டு சாப்பிடுமா? இந்தாமா. எப்படி ரம்யா இருக்கு, அத்தை உன் மேல வச்சிருக்க அன்பு மாதிரி இனிப்பா இருக்கா? அத்தை நான் ஒண்ணு சொல்லவா? சொல்லுமா. பாயசம் நல்லா இனிப்பா தான் இருக்கு, ஆனா உங்க அன்பு மாதிரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்க அன்பு இந்த பாயசத்தை விட இனிப்பா இருக்குன்னு இப்ப நான் ஃபீல் பண்றேன். அத்தை நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? சொல்லுமா. நீ என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறியோ அது எல்லாத்தையும் சொல்லு, கேட்டுக்கிறோம். இந்த பாயசம் தகட்டிரும் அத்தை, ஆனா உங்க அன்பு அது என்னைக்குமே தகட்டாது. இல்லையா? இல்லையா? பின்ன இவ்வளவு நாளா உங்களுக்கு என் மேல இவ்வளவு அன்பும் பாசமும் இருக்குங்கிறது எனக்கு தெரியாம போச்சத்த. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப மொட்டுத்தனமான ஆளுங்கன்னு தப்பா நினைச்சிட்டேன். அது எங்க நேரம்மா, ஓவரா வாய் அடிக்கிறோமா? அத வச்சு ரொம்ப பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ரம்யா, நானும் அக்காவும் பலாப்பழம் மாதிரி வெளியில பாக்குறதுக்கு முள்ளு முள்ளா இருக்கும், ஆனா உள்ள தேனா இனிக்கும். நாங்களும் அந்த மாதிரிதான், வெளிய கொஞ்சம் முரட்டுத்தனமா தெரிஞ்சா கூட உள்ளுக்குள்ள பஞ்சு பஞ்சா இருப்போம். அத தெரிஞ்சுக்காம போயிட்டுமேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால என்னமா, பரவாயில்ல விடு, இப்ப தெரிஞ்சுக்கிட்டேல்ல, அது போதும். இல்ல அத்த, உங்க ரெண்டு பேரையும் நான் ரொம்ப நோகடிச்சிருக்கேன். உங்க ரெண்டு பேரையும் கேலி பண்ற மாதிரி உங்களுக்கு முன்னாடி டப்பாங்குத்து டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்க. ரம்யா விடுமா, அதெல்லாம் எங்க மேல இருக்கிற உரிமையில நீ பண்ண விஷயம், அதெல்லாம் நாங்க தப்பா எடுத்துக்குவோமா? அதானே, இப்ப ரேவதி கூட தான் எங்க கிட்ட சில சமயம் எகிரி எகிரி பேசுவா, ஆட்டம் போடுவா. நாங்க என்ன தப்பாவா எடுத்துக்கிறோம்? நம்ம பொண்ணுதானேன்னு பேசாம போறது இல்லையா? அந்த மாதிரி தானமா எங்களுக்கு நீயும். அவ மக, நீ மருமக, ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒண்ணுதான். இல்லக்கா. இல்லையா பின்ன? ஐயோ அதே அம்மா, நீங்க பாயசம் சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேனே. அட, இதுக்குதான் இவ்வளவு ஷாக்கானியா? நீ சாப்பிடுமா, உனக்காக பண்ண ஸ்பெஷல் பாயசத்தை நீதான் சாப்பிடணும். பாயசத்தை நீ சாப்பிடு, உன்னோட பாசத்தை நாங்க சாப்பிடுறோம். அடடடடடா அத்த, பாயசம் பாசம் கவிதை மழை பொழியறீங்களே அத்த, உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் பேச தெரியுமா? இது என்ன அக்கா பல மாதிரி பேசுவாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு திறமை இருக்குன்னு யாராவது சொன்னாங்களா? ஏண்டி சகுந்தலா, குறைஞ்ச பட்சம் நீ அது சொன்னியாடி. இது வரைக்கும் நீங்க யாருமே கண்டுபிடிக்காத ஒரு திறமைய என் மருமக கண்டுபிடிச்சிருக்கான்னா அவ எப்பேற்பட்ட திறமைக்காரியா இருப்பா. மனசு கூட வராது. ஆனா ரம்யா அப்படி கிடையாது, அவ என்ன மாதிரியே திட்டும் போது திட்டிடுவா, பாராட்டும் போது பாராட்டிடுவா. ரம்யா, உங்ககிட்ட கேக்கணும்னே இருந்தேன், நம்ம கோபி கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு முடிவும் பண்ணல அத்த. ஏன் திடீர்னு கேக்குறீங்க? என்னமா நீ இப்படி சொல்ற? கோபிக்கும் வயசாகிட்டே போகுது இல்ல, காலாகாலத்துல கல்யாணத்தை பண்ண வேண்டாமா? பண்ணணும் அத்த, முதல்ல சவிதா கல்யாணம் முடிஞ்சிருட்டும்னு பாக்குறோம். அதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா சவிதா கல்யாணம் முடிஞ்சதுமே அடுத்த முகூர்த்தத்திலேயே கோபி கல்யாணத்தை முடிச்சிடற மாதிரி பாருங்க.
கரெக்ட் அத்த, நாங்களும் அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா நல்ல பொண்ணா கிடைக்கணுமே, அதான பிரச்சனை. சரியா சொன்ன. அதுலயும் கோபி ரொம்ப நல்லவன், பாசக்காரன், உங்க எல்லார் மேலயும் ரொம்ப பிரியம் வச்சிருக்கிறவன். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா அவனால தாங்கவே முடியாது. அவனோட இந்த நல்ல மனச புரிஞ்சுகிட்டு நடக்கிற மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்த்துதான் அவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும். நாங்க நினைக்கிறதும் இதேதான் அத்த. பாத்தியா, எல்லா விஷயத்திலயும் நாம ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம் பாரு. அதான் நமக்குள்ள இருக்கிற அதிசய பொருத்தோங்கிறது. உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கும் போது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கங்க. சொல்லுங்க அத்த. எப்பவுமே புதுசா கல்யாணம் ஆகி வர பொண்ணுங்க குடும்பத்தை பிரிச்சு புருஷனை தனியா கூட்டிட்டு போயிடலான்னு தான் பாப்பாங்க. கோபி விஷயத்துல நீங்க ஏதாவது ஒரு தப்பான பொண்ணை பார்த்து அவ கோபிய தனியா பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டான்னு வையி, அந்த பிரிவை கோபியாலையும் தாங்க முடியாது, உங்களாலையும் தாங்க முடியாது இல்லையா? ஆமா அத்த. அதனால குடும்பத்தை பிரிக்காத பொண்ணா பார்த்துதான் உங்க அண்ணனுக்கு கட்டணும். அது ரொம்ப முக்கியம். கரெக்ட் அத்த. அப்படி ஒரு பொண்ணு அசல்ல கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. சொந்தத்துல பொண்ணு எடுத்தாதான் நம்ம குடும்பத்தோட அருமை பெருமை புரியும், வந்த பாசமும் புரியும், குடும்பத்தை பிரிக்காம ஒத்துமையா வாழ தெரியும். இப்ப உதாரணத்துக்கு ஒன்னையே எடுத்துக்கோயே, நான் கொஞ்சம் ஓவரா பேசுவேன், சில சமயம் அடாவடியா கூட நடந்துப்பேன். இதுல எந்த ரகசியமும் இல்ல, இது உனக்கே தெரிஞ்ச விஷயம்தான். நான் மட்டும் மனோகரனுக்கு அசல்ல பொண்ணு பார்த்து மருமகளாக்கி கூட்டிட்டு வந்தேன்னு வெயி. இப்படிப்பட்ட மாமியாரோட என்னால வாழ முடியாது. வாடா தனியான்னு மனோகரனை பிரிச்சு தனியா போயிருப்பாளா இல்லையா? கண்டிப்பா செஞ்சிருப்பா. ஆனா நீ அப்படி பண்ணியா? நான் அராஜகமாவே நடந்துகிட்டாலும் கூட எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு குடும்பத்தோட ஒத்துமைய பாதுகாத்தியா இல்லையா? ஆமா ஆமா, அவ்வளவு ஏன். ஒரு தடவை நீ போட்ட ஆட்டம் தாங்காம மனோகரனை தனியா குடுத்தனும் போயிடலாம்னு சொன்னான். ஆனா ரம்யா அதுக்கு ஒத்துக்கவே இல்லையே. ஆயிரம் தான் இருந்தாலும் குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். நாம இங்கதான் இருக்கணும், ஒரே குடும்பமா தான் வாழணும்னு பிடிவாதமா நின்னு சாதிச்சிட்டால. அதுதான் அந்த குணம் தான் வேணுங்கிறது. அந்த குணம் யார்கிட்ட இருக்கும்? அசல் எடுக்கிற பொண்ணுங்களுக்கு இருக்குமா? இருக்கவே இருக்காது. சொந்தத்துல எடுக்கிற பொண்ணுங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதுக்கு சாட்சி நம்ம ரம்யாவே தான். அப்படின்னா கோபிக்கு பொண்ணு எடுக்கும் போது அசல் எடுக்காம சொந்தத்துல எடுக்கிறது தான் நம்ம குடும்ப ஒத்துமைக்கு நல்லது. நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு கரெக்ட். ஆனா சொந்தத்துல அண்ணனுக்கு பண்ற மாதிரி எந்த பொண்ணு இருக்கும்னு யோசிக்கிறேன். நல்லா யோசி. அத நாங்க சொல்லி நீ தெரிஞ்சுக்கிறத விட நீயாவே சொல்றதுதான் சிறப்பு. கட்டிக்கிற முறைன்னு பார்த்தா நம்ம வீட்டுல ரேவதி இருக்கா. ஆனா எங்க அண்ணனுக்கு ரேவதிய குடுக்கறதுல எங்களுக்கு பரிபூர்ண சமாதானம். கோபி மாதிரி ஒரு மாப்பிள்ள எங்க ரேவதிக்கு கிடைக்க மாட்டான். ரேவதி மாதிரி ஒரு மருமக உங்க குடும்பத்துக்கும் கிடைக்க மாட்டா. நம்ம குடும்பத்தோட நல்லது கெட்டது எல்லாமே ரேவதிக்கு நல்லா தெரியும். அவளால எல்லாத்தையும் அனுசரிச்சு போக முடியும். முக்கியமா நாம பயப்படுற மாதிரி குடும்பத்தை பிரிக்க மாட்டா. குடும்பம் ஒத்துமையா இருக்கும். அண்ணி நாத்தனாருங்க சண்டை, மாமியார் மருமக சண்டை எதுவுமே வராது. ஏன்னா உங்க எல்லாரையும் ரேவதிக்கு எவ்வளவு பிடிக்குங்கிறது உனக்கே நல்லா தெரியும். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. ரேவதி உங்க வீட்டு மருமகளா போனான்னு வையி, இந்த வீட்லயும் சரி அந்த வீட்லயும் சரி உன்னோட செல்வாக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். ஏன்னா அன்னைக்கு அண்ணி நாத்தனாருக்கு நாத்தனா இருப்பாரு. அந்நியத்திலேந்து வேற எவளாவது ஒருத்தி உனக்கு அந்நியா வந்தானா அந்த செல்வாக்கெல்லாம் உனக்கு கிடைக்காது. என்னம்மா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? நாங்க சொல்ற யோசனை நல்ல யோசனை தானே? யோசனை நல்ல யோசனை தான். ஆனா இந்த விஷயம் ரேவதிக்கு தெரியுமா? அவகிட்ட பேசிட்டீங்களா? அவகிட்ட என்னமா பேசுறது, நாம சொன்னா கேட்க போறா. அதோட கோபினா அவளுக்கு ரொம்ப பிரியம், மறுக்கவே மாட்டா. நல்ல யோசி ரம்யா.
யோசிச்சு ஒரு நல்ல முடிவாயிடு. நல்ல முடிவு என்னக்கா? நல்ல முடிவு, இதை விட பெட்டரா ஒரு முடிவை ரம்யாவால எடுக்கவே முடியாது. இந்த விஷயத்த, அதாவது கோபி ரேவதி கல்யாண விஷயத்த, நீதான் உங்க வீட்டுல பேசி எல்லாரோட சம்மதத்தையும் வாங்கணும். இந்த குடும்பத்தோட மருமகங்கிற முறையில உன் நாத்தனாரோட வருங்கால வாழ்க்கைய உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. என்னக்கா அவளுக்குங்கிற கோபிக்குமே இதுதான் நல்ல வாழ்க்கையா அமையும். ரம்யா, உங்க அண்ணன் உன் நாத்தனாரு ரெண்டு பேருக்குமே நல்ல வாழ்க்கை அமையறது உன் கையில தான் இருக்கு. ஆமாமா, பொறுப்பா செஞ்சு முடியுமா? சின்ன புள்ளியா இருக்கும் போதுதான் அந்த மாதிரி எதிர்பார்ப்பெல்லாம் இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் இல்லப்பா, இதே அன்போட நீங்க எப்பவும் இருந்தா போதும். நான் எங்க அம்மா போறேன். இல்ல, என் அன்புதான் எங்க போகுது? உங்களைத்தாமா சுத்தி சுத்தி வருது. ஆமா, ரோஜா ஏதாவது பேசினாளா? அவ பேசல, நான் தான் அவகிட்ட பேசினேன். நல்லா இருக்காள்? நல்லா இருக்காப்பா. அவ எடுத்துக்கிட்ட வேலையில பயங்கர பிஸி. என்னோட பேசுறதுக்கு கூட அவளுக்கு நேரம் இல்ல. நானும் அவளை தொந்தரவு பண்ண வேண்டாங்கிறதுனால நல்லா இருக்கியா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வச்சிருவேன். அதான் அவ்வளவுதான். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தா சரி. ஆமா, நான் ஊருக்கு போயிருந்தப்பா இங்க ஏதாவது விசேஷம் நடந்ததா? ரொம்ப முக்கியமான விசேஷம் ஒன்னு இருக்குப்பா. முக்கியமான விஷயமா? என்னம்மா அது? அவர் வந்துட்டாருப்பா. என்னம்மா, மொட்டை எடுத்து காது குத்துற மாதிரி மொட்டையா சொல்ற? யாரு வந்தாங்க, எங்க இருந்து வந்தாங்க, விளக்கமா சொல்லுமா? கோபிப்பா, சிங்கப்பூர்ல இருந்து திரும்பி வந்துட்டாரு. வந்துட்டானா? எப்போ? நீங்க ஊருக்கு போன மறுநாளே வந்துட்டாரு. பாத்தியா, அவன பாக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருந்த, கடைசியில அவன் வர்ற நேரம் பார்த்து நான் ஊருக்கு போயிட்டேன். சரி போட்டோம். ஏமா, கல்யாணத்தை பத்தி என்ன சொல்றான்? அவங்க வீட்டுல எல்லாருக்குமே இந்த கல்யாணத்தை பத்தி ஒரே சந்தோஷம்ப்பா. என்ன தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அத்தை என்ன மருமகளே மருமகளேங்கறதும், கோபியோட தங்கச்சிங்க என்ன சுத்தி சுத்தி வர்றதும், வீட்டோட நிர்வாக பொறுப்ப இப்பவே என்கிட்ட ஒப்படைக்கிற அளவுக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. அவங்கள பத்தி நான் கேக்கலமா, சம்பந்தப்பட்ட கோபி என்ன சொல்றான் அத பத்தி தான் கேக்குறேன். அவர் இன்னும் ஒன்னும் சொல்லலப்பா. ஒன்னும் சொல்லையா? ஏன், அவனுக்கு இவங்க தகவல் எதுவும் சொல்லியா? சொல்லிட்டாங்கப்பா, இங்க வந்தப்ப நானே கூட சொன்னேன். இங்க வந்தானா? ஆமாப்பா, ஒரு நாள் அவரு அவங்க தங்கச்சியோட ரம்யா வீட்டுக்கு வந்தாரு. அவரோட தங்கச்சிங்க என் கூட பேச வைக்க நீங்க கூப்பிட்டதா சொல்லி இங்க அனுப்பி வச்சாங்க. உங்களை பார்க்க அவரு வந்தாரு. அப்பதான் அவர்கிட்ட நானே விஷயத்த சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்ன? அவரு முழுசாவே கேக்கலப்பா. கேக்கலையா? ஆமாப்பா, பாதி சொல்லிட்டு இருக்கும் போதே கிளம்பி போயிட்டாரு. அவன் மூஞ்சிய பார்த்தாவே சம்மதமா இல்லையான்னு தெரிஞ்சு போயிருமேமா? தெரியலப்பா, மூஞ்சிய பார்த்து கண்டுபிடிக்க முடியல. எப்பவும் ஒரே மாதிரி சங்கடத்திலேயே இருக்காருப்பா. பழைய சிரிப்பை அவர் முகத்துல காணும்பா. அப்படின்னா ஒருவேளை இந்த கல்யாணத்துல அவனுக்கு இஷ்டம் இல்லையா? ஆஹா, அப்படி சொல்ல முடியாதுப்பா. அவர்தான் இன்னும் வாயை திறந்து எதுவுமே சொல்லலையப்பா.
இவ்வளவு முக்கியமான விஷயத்துல கருத்து சொல்லாம ஏமா இழுத்தடிக்கிறான். ஆமா இல்லனோ ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட வேண்டியதானே. சரி வா, இப்பவே நம்ம ரெண்டு பேரும் போய் பேசி முடிச்சிட்டு வந்தா. இல்லப்பா, இப்ப போய் பேசினா சரியா வராதுப்பா. ஏமா, அவரோட நிலைமை அவ்வளவா சரியில்லப்பா. அவன் நிலைமை கேளுமா, சிங்கப்பூர் போய் நல்லா கை நிறைய சம்பாதிச்சுட்டு வந்திருக்கான். தங்கச்சி கல்யாணம் நல்லா நடக்க போகுது. அப்புறம் என்னமா குறை? தங்கச்சி கல்யாணம் நடக்கிறதுல தான்ப்பா சிக்கலே. என்னமா சொல்ற? மாப்பிள்ள வீட்டுல அந்த ரெண்டு பொம்பளைகளும் தகராறு பண்றாங்களா? கல்யாணத்தை நடத்த விடாம இடைஞ்சல் பண்றாங்களா? அதெல்லாம் பண்ணாங்க. கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு பார்த்தாங்க. அத மீறி இந்த கல்யாணம் நடந்தே தீரணும்னு ஆனதும் கல்யாண செலவை ஒண்ணுக்கு நாளா இழுத்து விட்டாங்க. ஆனா அதெல்லாம் அவர் சமாளிச்சிட்டாரு. என்னமா? சவிதாவுக்கு பாத்து வச்சிருந்த மாப்பிள்ள பிச்சர் கார்ல அவருக்கு வேலை போற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயி போச்சுப்பா. போலீஸ் வேலையா? ஏன், என்னாச்சு? கோர்ட்ல ஒப்படைக்க வேண்டிய திருட்டு நகைய ஏதோ ஒரு சின்ன கவனக்குறைவுல ஒரு திருட்டு பையன்கிட்ட ஏமாந்து தொலைச்சிட்டாரு. தொலைஞ்ச நகைக்கு ஈடா 4 லட்சம் கட்டணும், இல்லனா வேலையை விட்டு தூக்கிடுவோம்னு சொல்லிருக்காங்க. அந்த பணத்தை கோபிய ரெடி பண்ணி தர சொல்லிருக்காங்க. அவருக்கும் பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குப்பா. அவரும் எவ்வளவோ சமாளிச்சுதான் பாக்குறாரு, ஆனா ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. எத்தனை பிரச்சனையப்பா ஒரு மனுஷனால சமாளிக்க முடியும்? பிரச்சனைகளை சந்திச்சு சந்திச்சு அவர் முகத்துல இருந்த சிரிப்பெல்லாம் போயிடுச்சுப்பா. தங்கச்சி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிக்கணுங்கிற ஒன்ன தவிர இப்ப அவர் மண்டைக்குள்ள வேற எதுவுமே இல்ல. வேற எதை பத்தியும் யோசிக்கிற மனநிலைமையிலயும் அவர் இல்லப்பா. பிடிக்கிறியா? உன் கல்யாண விஷயத்த இப்ப போய் பேசலாங்கிறையா வேண்டாங்கிறியா? இப்ப நான் அவங்க வீட்டுல இருந்துதான்ப்பா வரேன். பிச்சையோட வேலைக்கு வந்திருக்கிற சிக்கல் கோபிக்கு இன்னும் தெரியாது. ஏன்னா அவர் வீட்டுல இல்ல. இந்நேரம் வந்திருப்பாரு, பிரச்சனையே சொல்லிருப்பாங்க. அதை எப்படி சமாளிக்கணுங்கிற மன உளைச்சல்ல இருப்பாரு. இப்ப போய் இந்த விஷயத்த பேசினா அது சரியா வராதுப்பா. வேணும்னா இதெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நாம பேசலாம்ப்பா. அப்பதான் சரியா இருக்கும். என்னப்பா சொல்றீங்க? சரி, இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் என்ன சொல்றது? சரி, அப்புறம் போய் பேசுவோம். சரிப்பா, இருங்க நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். இவ்வளவு பணத்துக்கு எங்க போறது, எப்படி சமாளிக்கிறது ஒண்ணுமே புரியலையம்மா. சிவகாமி, என் பேரன் வந்ததும் அவங்கிட்ட நீதான் பேசணும். ஆமா, பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இது அண்ணன்கிட்ட சொல்லிதான் ஆகணும். இப்ப நீ அண்ணன்கிட்ட பேசவே இல்லம்மா? ஏமா, அண்ணன் கல்யாணத்துல ஒரு சிக்கல்னு வரும்போது பேச மாட்டேன்னு ஒதுங்கி போன. ஆனா இப்ப என்னோட கல்யாணத்துல ஒரு சிக்கல்னு வரும்போது பேசினா அண்ணன் தப்பா நினைக்காதா? நீ தேவைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறேன்னு அண்ணன் நினைக்கும். அவன் என்ன வேணாலும் நினைச்சு போட்டான், அதை பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. அவன் அப்படி நினைப்பான் இப்படி நினைப்பான் நான் பாட்டு நினைச்சிட்டு இருந்தா அப்புறம் என் பொண்ணோட கல்யாணம் என்ன ஆகுறது, எப்படி நடத்துறது? அவன் வந்ததும் முத வேலையை சொல்லிட உங்க முகத்தையெல்லாம் பார்த்தாக்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்குங்கிறது தெளிவா தெரியுது. அது என்ன பிரச்சனைங்கிறதும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. சூர்யா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? எப்படிடா, ஸ்வேதா பத்தி சூர்யா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா? என்னைய சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு நீங்க கூப்பிட்டு சொல்லிட்டீங்க போல இருக்கு. இல்லையே, நான் எதுவும் சொல்லலையே. அப்புறம் என்னை பார்த்தா நான் அழுதுட்டு ஒண்ணுச்சு? அது உன் மேல உள்ள பாசம்டா. நீ இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேங்கிற வருத்தம் அதான் உன்னை பார்த்த உடனே அழுதுருக்கா. சூரியவும் இங்கதான் இருந்தா. அத கேட்டதும் அடுத்தடுத்து இப்படி பிரச்சனை வருதேன்னு இங்கேயே அழுதுட்டா. அத உன்னை பார்த்ததும் அழுதுருக்கா. அழுதுட்டு போனதை விடுங்கம்மா, முதல்ல பிச்சை வீட்ல என்ன பிரச்சனை சொல்லுங்க. Thank you.